வணக்கம். ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவும் டேஸ்டியான, ரொம்ப எம்மியான ஒரு சாக்லேட் பவுன்ஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன், 200 கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த கப்பில் 1 கப் நான் வந்து மில்க் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன், ரிஃபைண்ட் ஆயில். அப்புறம் 1 ஸ்பூன் வினிகர், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அண்ட் 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் தேவையான பொருட்கள், இவ்வளோதான். ஸோ இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சலடை வச்சுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதில் சலிச்சு எடுத்துடலாம். ஸோ கட்டி இல்லாமல் இது நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கேக்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி சலிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான கேக் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் 200 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் பவுடர் சுகர். இப்போ ஒன்ஸ் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சைடில் வச்சுட்டு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வெது வெதுப்பான கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கேக் செய்யும்போது காஃபி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மிக்சர்ஸை ட்ரை இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மிக்சர்ஸை வந்து கிராஜுவலி தான் ஆட் பண்ணணும், ஒன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணியாக இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கணும் நம்ம கேக் பேட்டர். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு இந்த கேக்குக்கு. ஸோ கட்டி இல்லாமல் நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வினிகர். ஸோ வினிகர் ஆட் பண்ணுறதுனால நம்ம கேக் நல்லா ஸ்பான்சியாக வரும், அதுக்காக தான் வினிகர் ஆட் பண்ணணும். அவ்வளோ தான், கேக் பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஆர் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் மொத்தமாக போடாமல் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கேக் கரெக்டாக வரும். இப்போ இதில் ஒரு 2 டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே போயிடும். இப்போ நம்ம இதை பேக்கிங் பண்ணிடலாம்.
நீங்கள் கடாயிலையும் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேக் பண்ண போகிறேன் இன்றைக்கி 180 டிகிரி செல்சியஸில் நான் 35 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஸோ இது பேக்கிங் ஆகிற வரைக்கும் நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இதில் நம்ம 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கோகோ பவுடர். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். போதும் 2 ஸ்பூன். எதுக்குன்னா இப்போ இதில் நம்ம வந்து சாக்லேட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் பவுடர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா கட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும். ஸோ 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சாக்லேட் கனாஷ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா கரெக்டாக வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், அப்புறம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த சாக்லேட் அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைரி மில்க் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். ஸோ இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் இதை டிமோல்ட் பண்ணிடலாம். ஸோ பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கடைசியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ 2 பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து கேக்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணியிருந்த சாக்லேட் கனாஷ் இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் பவுன்ஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சில்லு தான், சாக்லேட் புட்டிங் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பவுடர் சுகரை டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்க்க ரொம்ப ஏமியாக இருக்கும் அதுக்காக. அவ்வளோதான், சாக்லேட் பவுன்ஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. வாவ், செம்ம எமியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.